சம டி20 ஸ்குவாட் பிரீதம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல, நியாயம் கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜோட பெஸ்ட் ஃபார்மேட் டி20 தான். எனக்கு புரியல பிரீதம், எங்கேயோ அந்த ப்ராசஸ் மிஸ் ஆகுதுன்னு தோணுது. ருத்ராஜ் இல்லாதது டெஃபினட்டா அது ஒரு ராங் டிசிஷன். நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், இந்த திங்கிங் என்னவா இருக்கும் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் பதில்கள் கிடைக்காம இருக்கு. டெஃபினட்டா இது கொஞ்சம் மடல்டு திங்கிங் மாதிரி இருக்கு. 2024 133 ரன், 66 ஆவரேஜ், 158 ஸ்ட்ரைக் ரேட். ஸ்ட்ரைட்டவே அவர் வந்து டிராப் பண்ணிட்டு வேற யாரோ. ஓகே, சஞ்சு சாம்சன் அவரும் நல்ல பிளேயர் தான், ஒத்துக்கிறேன். வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி, மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரீதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரீதம். வணக்கம் பத்ரி. வணக்கம் பிரீதம். டெஸ்ட் சீரீஸ்ல பங்களாதேஷ் பயங்கர டெஸ்ட் பண்ணுவாங்க இந்தியாவை, நீங்க பருப்பு வேகல, ரெண்டே செஷன் தான் ஜெயிச்சாங்க, காலி. டி20 சீரீஸ் எனக்கு தெரிஞ்சு ஓகே, கொஞ்சம் பெட்டர் டீம் நினைக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் இந்தியாவை டெஸ்டா, நான் இந்தியன் தான், இந்தியா தான் எனக்கு ஜெயிக்கணும், பட் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாங்களா அட்லீஸ்ட் நல்லா இருக்கும். இந்தியாவை ரூல் அவுட் பண்ண முடியாது. சம டி20 ஸ்குவாட் பிரீதம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டவே நம்ம வீடியோ குள்ள போயிடலாம். சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேர் தான் ஓபன் பண்ண போறாங்க போல இருக்கு. ருத்ராஜ் கைக்வாட் எங்க பிரீதம், எங்க, என்ன ஆச்சு? ருத்ராஜ் கேக்வாட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மேட்ச் மும்பையோட ஆடிட்டு இருக்காரு பத்ரி. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அது நியாயமா இது சொல்லுங்க. இல்ல இல்ல, நியாயம் கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜோட பெஸ்ட் ஃபார்மேட் டி20 தான். நீங்க அவரை பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு தேர்ட் ஓபனரா பாக்குறீங்கன்னு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம்ல எடுத்திருந்தா கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க அவரை எடுக்கல. செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ச் டெஃபினட்டா அவர் ஸ்குவாட்ல இருந்திருக்கணுங்க. ஏன்னா அவரோட நம்பர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வருஷமே ஜிம்பாப்வேல நல்லா ஆடினாரு, போன வருஷம் அதிரடி நம்பர்ஸ் அவருக்கு இன்டர்நேஷனல் டி20ல சொல்றேன். சோ அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடுறாரு தமிழ், அதனால நான் சப்போர்ட் பண்ணல அவரை. வியூஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்பர்ஸ் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு. டி20 ஸ்குவாட்ல ருத்ராஜ் இருக்கணும், டெஸ்ட் ஸ்குவாட்ல இருக்கணும் நான் சொல்ல. ஏன்னா அவருக்கு ரெட் பால் நம்பர்ஸ் கிடையாது. டி20ல உங்களை டிபேட் பண்ண விரும்புறேன். சீ, இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மேட்ச்ன்றது அது ஒரு தனி ஒரு மேட்ச் நடக்குது. ஒரு பிளேயரை நீங்க டி20ல எடுக்கணும், இந்தியாவுக்கு விளையாட எடுக்கணும் அப்படிங்கும் போது இந்தியாவுக்கு விளையாட எடுக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள் எடுக்கணும். எனக்கு இந்த மாதிரி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மேட்சும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தோணுது. ரெண்டா கேக்வாட எடுக்கல இந்த ஸ்குவாட்ல, அவ்வளவுதான். சரி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மேட்ச் இது வந்து பிக்சருக்குள்ளேயே வராது அப்படின்றது என்னோட ஒரு கருத்து இதுல பிரியம். ஏன்னா இந்தியா கம்ஸ் ஃபர்ஸ்ட் அபோவ் எவ்ரி திங். பிளேயர் ஆர் த டீம் இல்ல, அந்த அந்த வியூ பாயிண்ட்ல யோசிச்சிருந்தா கூட மத்த ரெண்டு மேட்ச் இருந்ததுல உங்களுக்கு அவர் ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்றதுக்கு நீங்க அப்படியும் பண்ணல. இப்போ அப்படின்னா அவர் உங்க டி20 பிளான்ஸ்லயே இல்லையா? டி20 பிளான்ஸ்லயே இல்லையா? நீங்க அந்த பிளேயர் கிட்ட பேசிருக்கீங்களா? 2023 365 ரன், 60 ஆவரேஜ், 147 ஸ்ட்ரைக் ரேட். 2024 133 ரன், 66 ஆவரேஜ், 158 ஸ்ட்ரைக் ரேட். ஸ்ட்ரைட்டவே அவர் வந்து டிராப் பண்ணிட்டு வேற யாரோ. ஓகே, சஞ்சு சாம்சன் அவரும் நல்ல பிளேயர் தான், ஒத்துக்கிறேன். நேர ஸ்ட்ரைட்டவே ஓபன் பண்ண வச்சிருக்காங்க. அவர் இந்தியாவுக்கு ஓபனரா கன்சிடரே பண்ணல, திடீர்னு ஓபன் பண்ணோம் அப்படின்னு இப்ப ஆட வைக்கிறாங்க. எனக்கு புரியல பிரீதம், எங்கேயோ அந்த ப்ராசஸ் மிஸ் ஆகுதுன்னு தோணுது எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்குவாட் வந்தவொடனே நினைச்சேன், இந்த ஸ்குவாட் ஒரு டீசென்ட் ஸ்குவாட் அப்படின்னு தான் நினைச்சேன் பத்ரி. ஆனா அது ருத்ராஜ் இல்லாதது டெஃபினட்டா அது ஒரு ராங் டிசிஷன். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் டி20 ஸ்குவாட்ல இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கு அவர்கிட்ட. நீங்க வந்து எதுக்கு அவரை டிராப் பண்ணீங்கன்னு புரியல. இப்ப சடனா வந்து ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இல்லையா அவரு? ஏன்னா இதுக்கப்புறம் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கால 4 டி20 ஆட போறாங்க அடுத்த மாசம். சோ இப்போ இல்லைன்னா அப்போ இருப்பாரா? பிகாஸ் ஒரு பிளேயர் ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னா எதுக்குங்க அவரை தூக்கி வேற ஃபார்மேட்ல ட்ரை பண்றீங்க? இந்த ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் அவர் ப்ரூவ் பண்ணட்டும், இன்னும் அவர் இடத்தையே பிடிக்கல இந்த ஃபார்மேட்ல. எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு பிரீதம், நீங்க சொல்ற விஷயம் நாளைக்கு அது நடக்கலாம் இல்ல நடக்காம போலாம். ஒரு பார்டர் கவாஸ்கர் டிராஃபில பேக்கப் ஓபனரா ருத்ராஜை எடுக்கலாம் எடுக்காம போலாம், அது நம்ம அடுத்த விஷயம். இங்க இவர் ஆல்ரெடி நல்லா அப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, இது பண்ணாரு போது ஏன் எடுக்கல அப்படிங்கிற ஒரு எனக்கு புரியல. ஆக்சுவலி எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ஐ எம் நாட் சப்போர்டிங் ருத்ராஜ், ஐ எம் நாட் பேஷிங் தி செலக்ஷன் ஆர் எனிதிங் லைக் தட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தி திங்கிங் இஸ். நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், இந்த திங்கிங் என்னவா இருக்கும் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் பதில்கள் கிடைக்காம இருக்கு. இதுதான் ஒரு மறுக்க முடியாத ஒரு டெஃபினட்டா இது கொஞ்சம் மடல்டு திங்கிங் மாதிரி இருக்கு, கொஞ்சம் குழப்பம். செலக்டர்ஸ் கோச் மனசுல ஒரு குழப்பம் இருக்கு, இவர் டி20 கிரிக்கெட்டரா இல்லையான்னு. அவர் டி20 கிரிக்கெட்டர் தாங்க, அவர்கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. நீங்க எடுத்து கொடுத்தீங்க 2023. இப்ப நடந்த ஜிம்பாப்வே சீரீஸ்ல அவரும் அபிஷேக் சர்மா ஃபென்டாஸ்டிக் ஆடினாங்க, ரெண்டு பேரும் ஸ்ரீலங்கா போகல. பட் அட்லீஸ்ட் அபிஷேக் சர்மா வந்திருக்காரு, ருத்ராஜ் இருந்திருக்கணும் இல்ல. ஆனா நீங்க ஸ்குவாட பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மூணு பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பாக்கணும் பத்ரி. ஒன்னு அபிஷேக் சர்மா, ரெண்டாவது நம்ம வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி 2021 கடைசியா விளையாடினார் இந்தியாவுக்கு,
அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. அது எனக்கு தெரிஞ்சு தப்பு. ரெண்டே மேட்ச் ஆட்டு ஒருத்தரை நீங்க வந்து டிஸ்கார்ட் பண்ணது தப்பு. இந்த முறை கிடைச்சிருக்கு வருணுக்கு. அவர் லெவன்ல ஆடுவாரான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ என்ன பொறுத்த வரைக்கும் T20ல இந்தியால டாப் த்ரீ போலர்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி டெஃபினட்டா இருக்காரு. சூப்பர், இது ஒரு பெரிய பாசிட்டிவ். எஸ் ஒரு பக்கம் ருத்ராஜ் நம்ம அப்செட்டா இருந்தாலும் வருண் சக்கரவர்த்திக்கு செலக்ஷன் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரியா சொன்னீங்க, ஒன் ஆஃப் த டாப் T20 போலர்ஸ்லயே இருக்காருங்க. என்ன பொறுத்த முண்டா அவரு நல்ல ஸ்பீடு வேரியேஷன், அவர் ரீடே பண்ண என்ன போடுறாருனே தெரியாது. மர்மம் மிஸ்ட்ரி போலர் அப்படிங்கிறாங்க. மர்ம கலையில டெஃபினட்டா அவர் வந்து ஒரு டாப்ல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். வருண் சக்கரவர்த்தி நல்லா இருக்கு. அவர் வந்து டீம் குள்ள வர்றதுக்கு அவரும் கொஞ்ச நாள் முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. என்ன நான் பெட்டர் பிஆர் மேனேஜர் வச்சுக்கணுமா இந்திய டீம்ல வரணும் அப்படிங்கிறதுக்கு. அவரோட போலிங்ல எப்போதுமே நம்ம வந்து ஒரு கேள்விக்குறி எழுப்பினதே கிடையாது. பட் அவரோட ஃபீல்டிங் ஃபிட்னஸ் இதெல்லாம் தான் ஒரு விஷயமா இருந்திருக்கு. பட் நல்ல செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கௌதம் கம்பீர் ஃபேக்டர் இதுதான் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து கேகேஆர்ல வந்திருக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி கௌதம் கம்பீர் கேகேஆர் நிறைய பார்த்திருக்காரு, கோச்சா வந்திருக்காரு. நீங்களும் அதே தான் நினைக்கிறீங்களா? கௌதம் கம்பீர் ஆப்வியஸ்லி இட்ஸ் குட் டிசிஷன். இது 100% கௌதம் கம்பீர் இன்ஸ்பயர்ட் செலெக்ஷன் தாங்க. நீங்க அதனாலதான் அவர் வந்தாரு நான் சொல்லேன்னா, அவருக்கு நம்பர்ஸ் இருக்குங்க. அவருக்கு நீங்க கடைசி ரெண்டு ஐபிஎல் எடுத்து பாருங்க, ஃபேண்டாஸ்டிக்கா போட்டிருக்காரு. ரவி பிஷ்ணாய் அண்ட் வருண் சக்கரவர்த்தி நீங்க சைட் பை சைடு வச்சீங்கன்னா நான் வருண் சக்கரவர்த்தி தான் எடுப்பேன். ரவி பிஷ்ணாய் பிரில்லியன்ட் ஃபீல்டர், அதை நான் இது பண்ணேன். ஆனா வருண் சக்கரவர்த்தி உங்களுக்கு அந்த 4 ஓவர்ல ரெண்டு விக்கெட்டோ 3 விக்கெட்டோ எடுத்து வச்சுட்டாரு கொடுத்துட்டாருன்னா அவரை எங்க நீ ஒழிச்சு தான் வைக்கணும் ஃபீல்ட்ல, வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வருண் சக்கரவர்த்தி ரவீந்திர ஜடேஜா மாற முடியாது ஃபீல்ட்ல. பட் அவர் கொடுக்குற 4 ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாருன்னா அது போருமே உங்களுக்கு. ஐ திங்க் ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க தமிழ்நாடுல இருந்து இந்த ஒரு ஸ்குவாட்ல. வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரெடி போன ரெண்டு சீரீஸா இருந்திருக்காரு, அவரோட அவரோட இடத்தை தக்க வச்சிருக்காரு. நாட் ஒன்லி தட், வாஷி வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் ஸ்ரீலங்கால அந்த T20 சீரீஸ்ல. ஆமா ஆமா நல்லா பண்ணிருக்காரு. சோ அவர் ஆப்வியஸ்லி அவர் பிளேஸ வச்சுக்கிறாரு இந்த ஒரு ஸ்குவாட்ல. இன்னொரு ஒரு நல்ல செலெக்ஷன், சர்ப்ரைஸ் சொல்ல முடியாது பட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண ஒரு செலெக்ஷன், மயாங்க் யாதவ். பிரீதம் சம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரெண்டே ரெண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் தான் ஆடிருக்காரு. 6 விக்கெட் ஐபிஎல் முதல் பார்த்த சீசன் தான் விளாண்டாரு, அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஆனா 150க்கும் மேல போடக்கூடிய எபிலிட்டி வச்சிருக்காரு மயங்க் யாதவ். ஸ்ட்ரெயிட்டவே தூக்கி இந்தியன் டீம்ல போட்டிருக்காங்க. ஒரு எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட், டேரவே ஃபாஸ்ட் போலர், ரேர் கமோடிட்டி. இவங்களோட ஷெல்ஃப் லைஃப் எதுவும் கம்மி தான், சரிப்பா வரடுப்பா இந்தியன் டீம் வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செலக்ஷன் கொடுத்துருக்காங்க மயங்க் யாதவ். வெறும் 22 வயசு தான் ஆகுது பிரியதம். மயங்க் யாதவ் ஒரு மேட்ச் ஆர்சிபியோட பார்த்தேன், பியூட்டிஃபுல்லா போட்டாரு. மயங்க் யாதவ் கிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா கொஞ்சம் ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இருக்கு அவருக்கு. அவர் இந்த 3 மேட்ச் ஆடுவாரா தெரியல, ஒரு மேட்ச் ஆடுவாரா ஆடணும். ஏன்னா அவர் என்ன பண்ண முடியும் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்னு பார்க்கணும். ஸோ மயங்க் யாதவ் டெஃபினட்டா ஆடணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்ட் கிடைக்கிறது கஷ்டம். பியூர் பேஸ் இருக்கு பட் நல்ல லென்ஸும் போட்டார் அந்த 2-3 ஆடின ஐபிஎல் மேட்ச்ல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் மயங்க் யாதவ் என்ன பண்ண போறாருன்னு. பட் இந்த 3 பிளேயர்ஸ் ரொம்ப எனக்கு ஒரு கீனா இருக்கேன், இந்த 3 பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா. அபிஷேக் ஒரு அதிரடி ஸ்டார்ட் பண்ணார் ஜிம்பாப்வேல, அஃப்கோர்ஸ் வருண் ஆட் இருக்காரு. அண்ட் நீங்க நான் மயங்க் யாதவ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அபிஷேக் சர்மா செலக்ட் பண்ணதுல இருந்தே உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் லெவல், அதாவது ஒரு எக்ஸ்ட்ராக்டர், தி ஃபியூச்சர் ஆஃப் T20 கிரிக்கெட் அந்த மாதிரி ஆடுறாருல்ல அபிஷேக் சர்மா, அதனாலதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்சல்யூட்லி. அண்ட் பத்ரி அவர் 2 ஓவர் போடுற அபிலிட்டி இருக்கு, 2 ஓவர் போடுற அபிலிட்டி இருக்கு. அண்ட் நல்ல நல்ல அவுட்ஸ்டாண்டிங் ஃபீல்டர் இந்த டீப். ஸோ டெஃபினட்டா வந்து இது ஒரு நல்ல நல்ல செலெக்ஷன், அதுல டவுட்டே கிடையாது. இந்த 3 பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்றான்னு பாக்கணும். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் பத்ரி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த இது நம்ம வந்து பியூரா இந்தியா மேலதான் ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப மயங்க் யாதவ் அண்ட் நிதிஷ்குமார் இந்த கேம்ல ஆடிட்டாங்கன்னா அவங்க அன்கேப்டா இருக்க மாட்டாங்க. அவங்க பிரான்சைசஸ் என்ன பண்ண போறாங்க அக்டோபர் 31st, அது நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பட் ஜஸ்ட் சும்மா அங்க போட்டு வச்சு பாவாங்க பிளேயர்ஸ், பிளேயர்ஸ் கேப்டா இருந்தாங்க நல்லது. அவங்க உயிரை விட்டு எப்படியாவது இந்தியாவுக்கு விளையாடணும் அப்படின்னு விளையாடுறாங்க. சோ அதான் சொல்றேங்க, பிரான்சைசஸ் அவங்க மனசுல பண்றாங்க. சி பிசிசிஐ செலெக்ஷன் கமிட்டி இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம், நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு விளையாடணும், கேப்டானும் அப்பதான் பாவம். ஏங்க ஏன்னோ வெளியூர்ல இருந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்துல எல்லாம் வந்து கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு போறோம், நம்ம ஊர் பசங்க நம்ம இந்தியர்கள் தான் நம்ம இந்தியன் பிரீமியர் லீக்ல பெனிஃபிட் ஆகும். ஒப்பீனியன் அப்படிதான் நடக்கணும். நான் பிரான்சைஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க கேப் கொடுங்க நாங்க ரிட்டென்ஷன் பண்ண போறோம், அடுத்தவர் நவம்பர்ல வேணா கேப் கொடுங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களோன்னு சொல்றேன், அவ்வளவுதான். கரெக்ட், பிரான்சைசி அப்படி யோசிப்பாங்க. பட் பிளேயருக்கு இந்தியா காரணம் முக்கியம். நம்ம ஸ்குவாட ஒரு வாட்டி பாத்துக்கணும் பிரியதம். சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங் ஒன்ஸ் அகைன் வராரு, ஹார்திக் பாண்டியா அவர் வந்து திருப்பி வராரு T20 ஸ்குவாட்ல, ரியான் பராக் இடத்த தக்க வச்சிருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு யங்ஸ்டர் நல்லா பண்ணாரு SRH-க்கு பிரியதம், அவருக்கு ஒரு நல்ல செலெக்ஷன், மல்டி டைமென்ஷனல் கிரிக்கெட்டர், நிறைய விதத்துல கான்ட்ரிபியூட் பண்ணுவார். எனக்கு அந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியதம். 100% கிரிக்கெட்டர், சம ஃபிட், சம ஃபீல்டர், போடுவாரு சமயம் அடிப்பாரு. போலிங் நல்லா போட்டாரு திலீப் ட்ராஃபி நான் பார்த்தேன். பேட்டிங் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணாரு, 6 இன்னிங் ஆனார் திலீப் ட்ராஃபில.
ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது பேட்டிங். மேபி ஒரு கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் வித் பேட் தேவைன்னு தோடுது, பட் பிரில்லியன்ட் ஃபீல்டர் அண்ட் நல்ல நல்ல பேஸ், ஹை 130ஸ்ல போடுறாரு, டீசென்ட் போலர். யா டீசன்ட் போலர். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிவம் டூபே, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்ணாய், வருண் சக்கரவர்த்தி, ஜிதேஷ் சர்மா, ஹர்ஷதீப் சிங் மற்றும் ஹர்ஷித் ராணா. ஸோ ஹர்ஷித் ராணாவுக்கும் ஒரு நல்ல செலெக்ஷன், கேகேஆர் விளையாடுனது, அங்கேயும் ஒரு கௌதம் கம்பீர் ஃபேக்டர் ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் இன் ஆல் ரொம்ப நல்ல இந்தியன் டீமா தெரியுது. விராட் இல்ல, ரோஹித் இல்ல, ஆப்வியஸ்லி அவங்க T20 கிரிக்கெட் விளையாடல, பட் இருந்தாலும் இது வந்து ஒரு சம ஸ்குவாடு. இன்னொரு பிளேயர் பங்களாதேஷ் பத்ரி, டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னீங்க, T20 ரெண்டு செஷனுக்கு மேல அவங்க ஏரியா பக்கமே வரல. உண்மையா சொல்லுங்க, இந்த சீரீஸ்ல இந்தியாவை டெஸ்ட் பண்ணுவாங்களா, பிளேயர்ஸ் இருக்காங்களா பங்களாதேஷ்? பங்களாதேஷுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனா இந்தியா லிட்டரலி இது ஒரு நான் பி டீம் சொல்ல மாட்டேன், பிகாஸ் இது மோஸ்ட்லி T20 ஸ்பெஷலிஸ்ட் தான் ஆடுறாங்க இப்போ. ஸோ கஷ்டம், இந்தியாவை இந்தியாவில் அடிக்கிறது கஷ்டம். பிளஸ் வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் சீரீஸ் இந்தியா T20 சீரீஸ் இந்தியாவில் ஆடுறாங்க. அண்ட் இன்னொரு பிளேயருக்கு இது முக்கியமான சீரீஸ் பதிலி, ரிங்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் ஜிம்பாபேல. ரிங்கு சிங் எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஆர்டர் ஆடினாங்க, அவரை ஃபைவ் டவுன் அமிச்சாங்க. ரிங்கு ஜிம்பாபேலையும் சரி ஸ்ரீலங்காலையும் சரி ஃபைவ் டவுன் அமிச்சாங்க. ஸோ ரிங்கு சிங் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச கிரிக்கெட்டர், ஒரு ஹோல் ஹார்ட்டட் ட்ரையர். அவர் கொஞ்சம் அப்படியே ஆர்டர் ஆடணும், வாய்ப்பு கொடுக்கணும் அவருக்கு. ஏன்னா ரிங்கு மாதிரி ஒரு டேலண்ட்டை நீங்க ரெண்டு சீரீஸ் நல்லா ஆடலன்னு அமிச்சிடக்கூடாது. ஏன்னா நீங்க அடுத்த வேர்ல்ட் கப் வரதுக்கு நீங்க டீம் பில்ட் பண்றீங்கன்னா ரிங்கு மாதிரி ஒரு பிளேயர் இருக்கணும். ஸோ ரிங்குக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீரீஸ். எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் ஃபைட் பண்ணுவாங்க, பட் இந்த இந்தியன் சைடு ஆன் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் தெரியுது பத்ரி. அவருக்கு பினிஷர் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் வந்து டவுன் தி ஆர்டர் ரிங்கு சிங் அனுப்புறாங்க. பங்களாதேஷை பத்தி பேசும்போது பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஷகிபுல் ஹாசன் இருக்காரு, மஹமுதுல்லா இருக்காரு, ரெண்டு பேருக்கும் அனுபவம் இருக்கு. முஸ்தபிசூரை மறக்க கூடாது, அவரோட வேரியேஷன்ஸ் டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் இந்திய மண்ணில் விளையாடும் போது. அவருக்கும் அனுபவம், இன்னும் ரெண்டு கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க பத்ரி T20 நல்ல, லிட்டன் தாஸ் நல்ல வெரி குட் T20 கிரிக்கெட்டர், மேதி ஹசன் வெரி குட் T20 கிரிக்கெட்டர், அவங்களும் இருக்காங்க. ஸோ புஷோரா இருக்க மாட்டாங்க, பட் இந்தியாவை இந்தியாவில் அடிக்கிறது வெளியில அடிக்கிறது கஷ்டம். பட் இந்த டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தோணுது இந்த T20 சீரீஸ் பிகாஸ் நான் என்ன நினைச்சேன்னா அவங்க டெஸ்ட் சைடு வாஸ் பெட்டர் தென் T20 சைடு தான் நான் இந்த ஷோலையும் சொன்னேன், நான் மனசுலையும் நினைச்சேன், அதுவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ T20 எப்படி போகுதுன்னு தெரியாது. கிருதாயின் ஒரு பிளேயரும் நல்லா விளையாண்டான்னு நினைக்கிறேன் தன் வேர்ல்ட் தன் தன்முல் ஹிருதாய், ஆமா கப்ல நல்ல 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 பேட்ஸ்மேன். வேர்ல்ட் கப்ல அந்த கெரிபியன் வேர்ல்ட் கப்ல கொஞ்சம் ரெண்டு மூணு நல்ல நாக் ஆடினார் பத்ரி, ஒரு நல்ல ப்ராமிசிங் கிரிக்கெட் அவரு. சோ அவர் எப்படி ஆடுறாருன்னு பாக்கணும். ஐ திங்க் சி, நான் இந்தியன் தான், இந்தியா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் ஒரு நல்ல சீரீஸ், இந்தியா டெஸ்ட் செய்யப்பட்டா கிரிக்கெட் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் பார்க்க. அதுதாங்க கேட்கிறோம் நம்ம வந்து நல்ல கிரிக்கெட் பங்களாதேஷ்ல இருந்து. தேங்க்யூ பிரீதம் ஃபார் கம்மிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவுமே நன்றி. தேங்க்யூ பத்ரி. முதல் T20 கோலையில தொடங்குது, நிறைய வீடியோஸ் நிறைய கண்டென்ட் உங்க பக்கம் வந்துகிட்டே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் நம்ம தான் மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ், சீ யூ சூன், பை.